இவர் தாங்க சாய்ச்சிரோ ஹோண்டா, ஹோண்டா நிறுவனத்தோட ஃபவுண்டர். ஆனால் ஹோண்டா நிறுவனத்தை இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தோல்விகளை பார்த்தவர். ஒரு பிஸ்டனை தயாரிச்சு எப்படியாவது டொயோட்டா கம்பெனி கிட்ட ஆர்டர் வாங்கலாம்னு நினைச்சாரு. ஆனால் அந்த பிஸ்டன் குவாலிட்டி சரியில்லை, நிராகரிச்சது டொயோட்டா நிறுவனம். சரின்னு மீண்டும் ஆய்வு செய்து உலக தரத்தில் ஒரு பிஸ்டனை உருவாக்குனாரு. இந்த முறை டொயோட்டா குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஆர்டரும் கொடுத்தாங்க. அதை உற்பத்தி பண்ண ஃபேக்டரியை கட்டினாரு. அது இரண்டாம் உலக போர் சமயம்ன்றனால அமெரிக்காக்காரன் கரெக்டாக இவர் ஃபேக்டரி மேலே தாங்க குண்டை போட்டான். ஃபேக்டரி நிர்மூலமாச்சு. சரின்னு அதுலேருந்து மீண்டு வந்து மறுபடியும் ஃபேக்டரி கட்டினாரு. இந்த முறை நிலநடுக்கம் வந்து ஃபேக்டரியை துவம்சம் பண்ணிருச்சு. இனி எழவே முடியாதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய அடி. அதனால தான் கண்டுபிடிச்ச உலகத்தனம் வாய்ந்த பிஸ்டன் தயாரிக்கிற உரிமத்தை டொயோட்டோவுக்கே வச்சுட்டாரு சாய்ச்சிரோ. இரண்டாம் உலக போர் அப்பதான் முடிந்திருந்தது. அதனால ஜப்பான்ல மிகப்பெரிய பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவுச்சு. போக்குவரத்துக்கு எல்லா மக்களும் சைக்கிளை தான் பயன்படுத்தினாங்க. இவர் ஒரு முறை தோட்டத்துல சைக்கிளையும் புல்வெற்ற இயந்திரத்தோட மோட்டாரையும் இணைச்சு ஒரு புது மோட்டார் சைக்கிளை உருவாக்குனாரு. இப்படித்தான் உலகின் முதல் மோட்டார் சைக்கிள் பிறந்தது. ஆனா இத பெரிய எண்ணிக்கையில தயாரிக்கிற அளவுக்கு அவருக்கு முதலீடு இல்லை. அதனால ஜப்பான்ல உள்ள சில சைக்கிள் கடைகளுக்கு போய் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டு பார்த்தாரு. யாரும் இவருக்கு முதலீடு பண்ண தயாரா இல்ல. அவரும் ஒரு 100 சைக்கிள் கடைகளுக்கு நேர்ல போய் கேட்டு பார்த்தாரு. எல்லாருமே இவரை நிராகரிச்சாங்க. உடனே அவர் துவண்டு போகல. ஜப்பான் முழுக்க உள்ள அத்தனை சைக்கிள் கடைகள் லெட்டர் போட்டாரு. கிட்டத்தட்ட 18,000 கடைகளுக்கு லெட்டர் போட்டாரு. அதுல இருந்து சில சைக்கிள் கடைகள் அவருக்கு முதலீடு பண்ண சம்மதிச்சாங்க. அப்படித்தான் ஹோண்டா பிறந்தது.